தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிஎம் கிசான் திட்டத்தில் மோசடி நடந்தது எப்படி அம்பலமான ஒரு சில விஷயங்கள் இதோ உங்களுக்காக வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் மூலமாக ஒப்புதல் அளிப்பதற்காக மாவட்டத்திற்கு ஒரு பாஸ்வேர்டு வழங்கப்பட்டுள்ளது உதவித்தொகை விண்ணப்பத்தை வேளாண் அலுவலர் பரிந்துரை செய்த பிறகு உதவி இயக்குநர் அவர்கள் ஒப்புதல் வழங்குவார் உதவி இயக்குனர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த பாஸ்வேர்ட் வட்டார அளவில் வேளாண் திட்டங்களுக்கு பணியாற்றும் தொகுப்பூதிய பணியாளர்கள் மட்டுமல்லாமல் இணைய சேவை மையங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள தகவல் தற்போது தெரியவந்துள்ளது சில இடங்களில் வேளாண் அதிகாரிகள் சார்பில் தொகுப்பூதிய பணியாளர்கள் தனியார் இணைய சேவை மையத்தினர் ஒப்புதல் வழங்கும் பணியை மேற்கொண்டுள்ளனர் இங்குதான் தகுதியற்ற பல பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர் பல இடங்களில் தொகுப்பூதிய பணியாளர்கள் இணைய சேவை மைய ஊழியர்களின் உறவினர்கள் பெயரிலும் இந்த உதவி தொகை வழங்கப்பட்டுள்ளது அந்தந்த மாவட்ட அளவில் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்ட் வேறு மாவட்டங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போது தெரிகின்றது உதாரணமாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரருக்கு சென்னையிலிருந்து ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தவறாக உதவித்தொகை பெற விரும்பியவர்கள் உதவித்தொகை பெற்றுக் ஆதாயம் பெற விரும்பிய இடைத்தரகர்கள் ஒரு சில வேளாண் அலுவலர்கள் ஆன்லைன் மைய பணியாளர்கள் என கூட்டு சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு விண்ணப்பத்துக்கு ஒப்புதல் கொடுத்த பிறகு அதில் இணைக்கப்பட்டிருக்கும் ஆவணங்களை சரிபார்க்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஒப்புதல் வழங்கி வழங்குவதற்கான பாஸ்வேர்டு கீழ்நிலை பணியாளர்கள் வரை சென்றுள்ளது இந்த மோசடிக்கு வழிவகுத்துள்ளது தற்போது வழங்கப்பட்டுள்ள பயனாளிகள் பட்டியலில் பெயர் ஊர் மட்டுமே வேளாண் அலுவலர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பட்டியலில் இருப்பவர்கள் தகுதியானவர்களா என ஊர் ஊராக சென்று தேடிக்கொண்டுள்ளனர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அதிகாரி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு தகுதியற்ற பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட தொகையை திரும்ப பெறும் நடவடிக்கை தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது குறித்து உங்களுடைய கருத்துகளையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்